பாலியல் புகாரில் கைது செய்யப்பட்டுள்ள சிவசங்கர் பாபாவை சிபிசிஐடி போலீசார் செங்கல்பட்டு மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஸ்ரீராம் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஸ்ரீராம், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் சிவன்யா. கேளம்பாக்கம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய சுஷீல் அரி பள்ளியுடைய நிறுவனர் சிவசங்கர் பாபா இவர் மீது வந்து பாலியல் புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கு. முன்னாள் மாணவிகள் அந்த குழந்தைகள் மீது பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக மூன்று வழக்கு முதற்கட்டமாக பதிவு செய்யப்பட்டு அதையடுத்த புகார் மனு அவருக்கு வந்ததை அடுத்து அவர் தேடும் பணியில் சிபிசிஐடி போலீசார் ஈடுபட்டனர். நேற்று டெல்லியில் கைது செய்யப்பட்டு தனி விமானம் மூலியமாக காஞ்சிபுரம் சென்னை வர வைக்கப்பட்ட அவர் தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். அந்த காஞ்சிபுரம் மாவட்டம் அதே போல் செங்கல்பட்டு மாவட்டத்திலே நீதிமன்றங்கள் இருக்கக்கூடியது அந்த மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் பணியில் தற்போது போலீசார் சிபிசிஐடி போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த சிபிசிஐடி போலீசார் 10க்கும் மேற்பட்டவர் அவர் பலத்த பாதுகாப்புடன் உள்ளே கொண்டு சென்றிருக்கிறார்கள். சிவசங்கர் பாபா மீது அந்த பாலியல் குற்றச்சாட்டு மீது நிரூபிக்கப்பட்டிருந்தாலும் அந்த ஆவணங்களை எடுத்து சென்றிருக்கிறார்கள். அதே போல் எத்தனை பெண்கள் அவர்கள் மீது புகார் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல் அந்த இங்கு வருவதற்கு முன்பாக அந்த பள்ளிக்கு சென்று அந்த பள்ளியில் இருந்து மூன்று பை நிறைய அந்த ஆவணங்கள் கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த ஆவணங்களோடு தான் இரண்டு மூன்று வாகனங்களில் அந்த சிபிசிஐடி போலீசார் வந்தார்கள். அவர்கள் வந்து நீதிமன்ற வளாகத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் அழைத்து செல்வதற்கு வரை அந்த கார்கள் கொண்டு செல்லப்பட்டது. தற்போது அந்த நீதிபதி முன்பாக அவரை ஆஜர்படுத்தப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட 10 நிமிடங்களுக்கு மேலாகிறது. அந்த ஆஜர்படுத்தப்பட்டதுனாலும் அவருக்கு 10 லிருந்து 15 நாட்கள் நீதிமன்ற காவல் வழங்குவது உறுதியாகி இருக்கிறது. இருப்பினும் தற்போது சிபிசிஐடி போலீசார் அவர்களுடைய தரப்பில் விசாரணை செய்வதற்காக ஒரு வார காலம் அந்த போலீஸ் காவல் எடுப்பதற்கான அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு நீதிபதியின் தற்போது அவருக்கு அவகாசம் வழங்கினால் 1 அல்லது 3 தினங்கள் மட்டுமே அவர்களுக்கு வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. தற்போது சுஷீலா அந்த பள்ளியுடைய அந்த பல கோடி ரூபாய் சொத்து மதிப்பிலான அந்த ஆவணங்கள் ஒழுங்காக இருக்கிறதா அல்லது வேறு ஏதேனும் தவறு செய்திருக்கிறார்களா அந்த பள்ளியில் முழுமையாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அதே போல நில அளவைகள் மூலமாகவும் பல்வேறு நடவடிக்கைகள் அரசாங்கம் மூலியமாக எடுக்கப்பட்டிருந்தாலும் தற்போது இந்த சிவசங்கர் பாபா கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய ஆதரவாளர்களும் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அந்த நீதிமன்ற வளாகம் முன்பாக எதிர்ப்பு தெரிவித்து ஒரு குழுவினரும் அதே போல அவரு ஆதரவாளர்கள் வாழ்கையினரும் தெரிவித்தனர். இவர்களை இரு பிரிவுகளாக போலீசார் அவர்களை அப்புறப்படுத்தி அதே போல அந்த பெண்கள் அமைப்பு போராட்டம் நடத்தி அவர்களையும் கைது செய்திருக்கிறார்கள். அந்த சிவசங்கர் பாபாவுடைய ஆதரவாளர்கள் 10 பெண்கள் வந்து அந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் எனவும் அவர் நல்லவர் எனவும் அவர் தெரிவிக்கிறார். இருப்பினும் போலீசார் இந்த நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பாக யாரும் இருக்கக்கூடாது என அவர்களை அப்புறப்படுத்திவிட்டு தற்போது போலீசாரோட முழு கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அந்த 2 வழிச்சாலை நீதிமன்றத்துக்கு வளாக முன்பாக அந்த 1 வழிச்சாலையாக மாற்றப்பட்டு அந்த நீதிமன்றத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சாலையில் போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே சிவசங்கர் பாபா அந்த சென்னையில் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு அதன் பின்பாக தான் அவர் உணவருந்துவிட்டு அங்கிருந்து பள்ளிக்கு சென்று பள்ளியில் இருந்து நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறார். இந்த நீதிமன்றத்திலானது கிட்டத்தட்ட 10 நிமிடங்களுக்கு மேலாகிறது. அந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த விசாரணையில் இவர்களிடம் கேட்கப்படக்கூடிய அவருடைய பெயரும் அவருடைய விலாசமும் அதே போல் நீங்க உங்கள் மீது இந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது நீதிபதி கேட்பார்கள். அதற்கு அவர் ஆம் இல்லை என்று பதில் கூறுவார். அதன் பின்பாக இந்த போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டதன் காரணமாக 15 நாட்கள் நீதிமன்ற கால வைப்பதற்கு அவர் தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். இருப்பினும் சிபிசிஐடி போலீசார் அவர்களுடைய காவல் எடுத்து விசாரணை மேற்கொள்வதற்கான அவகாசம் 1 வாரம் கேட்டிருக்கிறார்கள். அதனுடைய விசாரணை தான் தற்போது சென்று கொண்டிருக்கிறது. அந்த அவருடைய ஆஜர்படுத்தும் போது அவர் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக தான் அந்த வாகனம் அவருடைய கார் வாகனம் அருகாமையில் நீதிபதியை அறைக்கு முன்பாகவே எடுத்து நிறுத்தப்பட்டதாகவும் தற்போது அவர் உடல் சோர் ஊற்றதாகவும் கூறப்படுகிறார் போலீசார் சார்பில். இருப்பினும் பத்திரிகையாளர்கள் அருகாமையில் சென்று கூட புகைப்படம் எடுக்காமல் போலீசார் அனுமதிக்கவில்லை. கிட்டத்தட்ட 300 அடி முன்பாக தான் பத்திரிகையாளர் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கார்கள். சிவசங்கர் பாபா தற்போது 10 லிருந்து 15 நிமிடங்களுக்கு மேலாக அந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் இன்னும் 1/2 மணி நேரம் அல்லது 17-20 நிமிடங்கள் ஆவதற்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. இந்த போக்சோ சட்டத்தின் வழக்கு பதிவு செய்யப்படுவதன் காரணமாக அவருடைய தண்டனையானது தற்போது உறுதியாகி இருக்கிறது. பாலியல் ரீதியான துன்புறுத்தல் மாணவிகளுக்கு இது போன்ற பல்வேறு அடுக்கடுக்கான கேள்விகள் அவர்கள் முன்பு வைக்கப்பட்டிருந்தாலும் இந்த வழக்கு மட்டுமல்ல அடுத்தடுத்த வழக்குகள் மீது அவர்கள் பதிவு செய்வதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீராம்.